ஸ்கின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மருக்கள். சாதாரணமாக அந்த மரு வந்து சாமிக்கு ஏதாச்சும் வச்சு அதை நம்ம சாப்பிட்டுட்டோன்னா மரு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. இந்த மரு அப்படிங்கிறது மிடில் ஏஜ் பீப்புளை அதிக அளவில் தாக்கக்கூடிய ஒரு சின்ன குறைபாடாக இருக்குது. இது ஸ்கின்ல வர்றது மூலமாக நம்ம ஸ்கின் தடிப்பு தடிப்பான ஒரு தன்மையை உண்டாக்குது. சிலருக்கு இது வெண்மை நிறமாகவும் சிலருக்கு இது ரொம்ப உரப்பான கருமை நிறத்துலையும் இருக்கும். இந்த மரு வர்றதுனால நமக்கு என்ன பாதிப்பு வருது அப்படின்னு கேட்டால், ஒரு இடத்துல மரு வந்தது அப்படின்னா அது ஒரு விதமான அரிப்பை இச்சிங்கை நமக்கு தரும். அதை நம்ம தொடர்ந்து சுரஞ்சிட்டே இருக்கிறதுனால அது பக்கத்தில் 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 அப்படின்னு இதை அதிகமாக டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பவர் இந்த ஸ்கின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மருவுக்கு இருக்குது. மரு வந்துருச்சு அப்படின்னா அதை கவனிக்காமல் அப்படியே விட்டுடலாமா இல்லை ட்ரீட் பண்ணலாமா அப்படிங்கிற க்வெஸ்சன் நிறைய பேருக்கு வரும். சில பேர் மரு வந்ததுன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அதுவே காலப்போக்கில் அதிகமாகி அதை பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இது கண்டிப்பாக க்யூரபிள். இது வந்துச்சு அப்படின்னா டாக்டரை போய் பார்த்து அதை உடனடியாக ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது.